செய்தி, ஊர் செய்தி, பாட்டு மீது. இப்ப நான் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா திண்டிவனம். திண்டிவனம்னு சொன்னா எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு விஷயம், இதை வந்து த டோர்வே ஆஃப் நார்த்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்க சவுத்ல இருந்து நார்த் பிசினஸ் பண்ணணும்னா நீங்க திண்டிவனம் மூலமா தான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் திண்டிவனம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்க கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து திண்டிவனத்துல அக்ரிகல்ச்சர், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதாச்சும் ஜவுளி இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி ஆயில் சீட் ரிஃபைனரி அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்கள் வந்து டெவலப் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பீப்புள் ஃப்ரம் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இங்கே திண்டிவனத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கால போகிற போக்கில் தமிழ்நாட்டு மேப்பில் நம்ம திண்டிவனம் வந்து ஒரு முக்கியமான சிட்டின்னு சொல்ல ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு பெரிய விஷயமே செய்தி பாட்டு மீதி. வணக்கம் சார், உங்க பேர் என்ன சார்? வணக்கம், என் பேர் பாலாஜி சார். என்ன சார் பண்றீங்க? ஹோட்டல் பிசினஸ் சார். ஓகே சார், இங்க திண்டிவனம்ல என்ன சார் ஃபேமஸ் அப்படி? திண்டிவனம்ன்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப நெருக்கடியான ஒரு சாலையா இருந்ததுங்க. இப்போ வந்து பைபாஸ் போட்டு நிறைய போக்குவரத்து எல்லாம் அதிகமானதுனால ஒரு பக்கம் வந்து பாண்டிச்சேரி டைவர்ஷன், ஒரு பக்கம் திண்டிவனம் திருவண்ணாமலை டைவர்ஷன், தெல்லாறு வந்தவாசி காஞ்சிபுரம்லாம் அந்த பக்கம் போகுதுங்க. சரௌண்டிங்ஸ் வந்து ஒரு மோர் தென் 60 வில்லேஜஸ் இருக்கிறதுனால இந்த திண்டிவனம் வந்து ரொம்ப ஒரு பீக்காகவே இருக்குங்க. எப்பயுமே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும், பஜார்லாம் வந்து ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க. இப்போ இந்த பஸ் போக்குவரத்து பிரச்சனை இருப்போம், பைபாஸ் போட்டு பஸ்ஸெல்லாம் டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஹைவேஸில் ரொம்ப சிறப்பான ஹோட்டல்லாம் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி நேஷனல் ஹைவேஸில் சென்னையிலேருந்து வரவங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கெல்லாம் வந்து நல்லாவே பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து திண்டிவனம் வந்து அங்கே 2 கோயில்கள் இருக்குங்க, பெருமாள் கோயில், சிவன் கோயில்லாம் இருக்குது, ரொம்ப பாடல் பெற்ற சிறங்கள்லாம் இருக்குங்க. மற்றபடி நிறைய விவசாய குடும்பங்கள் தாங்க சரௌண்டிங் எல்லாருமே வந்து. சார், திண்டிவனம் ஒரு 5 வருஷம் முன்னாடி இப்போ இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு சார். திண்டிவனம் சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து ரியல் எஸ்டேட்லாம் நல்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நிறைய பில்டிங்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்குங்க. திண்டிவனம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் திண்டிவனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரையான ஏரியாங்க. இப்போ அது குடிநீர் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு போக்கி அந்த இடத்துல சரி பண்ணிட்டு அந்த இடத்துல கஷ்டங்க. அக்ரிகல்ச்சர் சரௌண்டிங் அக்ரிகல்ச்சர் போய் பண்ணதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ரொம்ப கஷ்டம் தாங்க. அந்த பிஸ்னஸ் இந்த அக்ரிகல்ச்சர் இதில் வந்து அந்த பேசிக்ல லேபர்ஸ்லாம் வந்து இந்த ஜவுளி கடைகளில், மளிகை கடைகளில் அது போல தான் வேலை செய்யறாங்க. இங்க ஒரு க்ரோத் இருக்கு. ஜவுளி டெக்னாலஜிஸ்லாம் நல்லா இருக்குங்க, அந்த சரௌண்டிங் நல்லாவே போகுதுங்க. நன்றி சார், திண்டிவனம் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன்.